ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பராக டேஸ்டியாக வீட்லேயே எப்படி கப் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வித் பட்டர் ஐசிங்கோட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம வெண்ணிலா கப் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் மாவு, 1/4 கப் சீனி, 2 முட்டை, 1/2 கப் பட்டர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் பால், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் முட்டை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து எப்பயுமே ஒரு பவுலில் உடச்சிட்டு அப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சீனி ஆட் முட்டையும் சீனியும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா க்ரீமி ஆகிற அளவு நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். முட்டையும் சீனி போட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதில் பட்டர் போட போகிறேன். பட்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மதியம் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மொதல் எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் பட்டர் போட்டுருவோம். பட்டர் போட்டு பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வந்து பேக்கிங் பவுடர், மாவு, உப்பு மூணையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு ஆட் பண்ணும்போது நீங்கள் பீட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து மிக்ஸ் தான் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் மாவு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு விஸ்க் இல்லாட் ஸ்பூன் மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பாதி மாவு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்ற போகிறேன். மிச்சம் பாலை ஊற்றுறேன். இதோட பேலன்ஸ் இருக்க மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லா மாவையும் போட்டாச்சு, பாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் வெண்ணில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை செஞ்சிட்டே இருக்க பாதி செஞ்சிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்கூட்டியே ப்ரீஹீட் பண்ணிடணும்.
ஓகே இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வெண்ணிலானு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வந்து நம்ம இதை கப் கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். ஓகே நம்ம கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் கப் கேக் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இந்த கப் கேக் லைனர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் பேப்பரை சரி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்துலேயும் ஒரே அளவு, அதாவது கிட்டத்தட்ட முக்காவாசி அளவுக்கு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போடக்கூடாது, முக்காவாசி தான் போடணும். அப்போ தான் பொங்கி வர்றதுக்கு அளவு சரியாக இருக்கும். ஓகே பாருங்கள் இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் என்ட இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக எனக்கு 12 கப் கேக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இல்லை இதை விட கூட வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். இல்லை இது உங்களுக்கு பாதி வேணும்னா இந்த மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 12 கப் கேக்கு உள்ள மெஷர்மெண்ட். ஓகே இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிட்டு நாங்கள் இதை வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கப் கேக்கை வந்து ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். இப்போ ஒவ்வொரு அவனுக்குமே வந்து ஒவ்வொரு ஹீட்டில் பேக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 12 நிமிஷத்தில் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஓகே வந்தால் எடுத்துருங்க, இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து இது பேக் பண்ணணும். ஓகே நம்ம இப்போ இதை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கப் கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டு, உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பேக் வச்சு கொத்தி பாருங்கள் பேக் ஆகிட்டானு. இது நல்லா பேக் ஆகிட்டு ஓகே இது டோட்டலாக 20 மினிட்ஸ் எடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு எப்படி பட்டர் ஐசிங் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும், நாங்கள் அதுக்குள்ளே பட்டர் ஐசிங் செஞ்சிடலாம். ஓகே நம்ம இப்போ பட்டர் ஐசிங் செய்கிறதுக்கு வந்து 1/4 கப் ஐசிங் சுகர் எடுத்துருக்கோம். ஓகே 1/4 கப் ஐசிங் சுகருக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நல்லா சாஃப்டாகி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதாவது நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ இதோட ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட ஒரு 2 டீஸ்பூன் முதல் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு பீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து 2வது டீஸ்பூன் பால் போடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பால் போடுறேன் இப்போதைக்கு. போட்டு இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள் ஐசிங் வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டு. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பூசுகிற டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ இது கரெக்டாக ரெடி ஆகிட்டு நான் வந்து 1/2 டீஸ்பூன் பால் தான் போட்டேன், எனக்கு கரெக்டாகிடுச்சு வெண்ணிலாவும் போட்டதுனால. உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் பால் பத்தாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் பால் போடுங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஐசிங் செய்யும் போது ஐசிங் செய்கிற பவுலும் சரி பீட்டர் ஸ்டாண்டர் இந்த ஸ்பூன் எல்லாமே வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கணும். ஐசிங்கில் வந்து தண்ணி படாமல்
இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து நல்லா கழுவி தொடச்சிருங்க. நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிட்டு, இது வந்து நல்ல ஒரு 3 hours to 4 hours ஆறணும் நீங்கள் ஐசிங் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டு ஐசிங் பண்ணிங்க வந்து இன்னும் ஐசிங் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கேக்கை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஸோ இப்போ இது நல்லா ஆறிட்டு நம்ம வந்து எப்படி இதுக்கு பட்டர் ஐசிங் போடுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து இதுக்கு சும்மா தான் ஐசிங் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நான் சும்மா அப்ளை பண்ண போகிறேன். சும்மா அப்ளை பண்ணி நான் அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறேன் டெக்கரேஷனுக்காக. நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.